இந்த காணொலியை பார்க்கவிருக்கும் அனைத்து மாணவச் செல்வங்களுக்கும் இனிய வணக்கம் பத்தாம் வகுப்பில் உறவுகளும் சார்புகளும் என்ற கணித பாடத்தின் முதல் தலைப்பு இது மிக முக்கியமான ஒரு சாப்டர் ஏன்னா என்றைக்குமே ஒரு டென்த் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மார்க் கொஷின் இருந்தாலும் சரி அல்லது மார்க் கொஷின் இருந்தாலும் சரி இல்லை மார்க் கொஷின் இருந்தாலும் சரி அந்த மொதல் ஒன்று இரண்டு கேள்விகள் முதல் பாடத்தில் இருந்தால் வரும் அது முதல் பாடத்தின் முதல் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிஷன் பெருக்கள் அந்த கார்டிஷன் பெருக்கள் இந்த கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம் ஒரு டாக்டர் டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பழமும் ஒரு காய்கறி மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாரு ஜான் என்ற ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போகும்போது ஒரு மேஜை ஒரு டேபிளில் ஏன்ற ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிளும் ஒரு ஆரஞ்சும் இருக்குது இன்னொரு டேபிளில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவும் வெண்டைக்காயும் இருக்குது சரிங்களா டாக்டர் என்ன சொல்கிறார் அந்த நண்பர்கிட்ட ஒரு பழமும் ஒரு காய்கறி தான் சாப்பிடணுன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா ஸோ இப்போ கேள்வி உங்களுக்கு சார் அவர் என்னென்ன வகையில் சாப்பிட முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ டேபிள் ஏல என்ன சார் இருக்குது ஆம் டேபிள் ஏல இரண்டு பழங்கள் இருக்குது ஆப்பிள் பழமும் ஆரஞ்சு பழமும் இருக்குது அதே போல் டேபிள் பி என்ன சார் இருக்குது கத்திரிக்காவும் வெண்டைக்காயும் இருக்குது இல்லைங்களா எப்படி சார் சாப்பிட்லாம் அவங்க எஸ் ஒரு ஆப்பிளும் கத்திரிக்காயும் சாப்பிட்லாம் இல்லையா ஒரு பழமும் ஒரு காயும் சாப்பிட்லாம் வேறு வழி ஏதாவது ஆம் சார் ஒரு ஆப்பிளும் வெண்டைக்காயும் சாப்பிடலாம் இல்லைங்களா ஆப்பிள் வெண்டைக்காய் இரண்டாவது வழி வேறு ஏதாவது வழி இருக்கா சார் ஆம் மூன்றாவது ஒரு ஆரஞ்சு சாப்பிடலாம் கத்திரிக்காயும் சாப்பிட்லாம் இல்லைங்களா நாலாவது வழி ஆரஞ்சும் வெண்டைக்காயும் சாப்பிட்லாம் சார் இப்போ கீழே பாருங்கள் டேபிள் கீழே எழுதியிருப்பேன் ஒரு அடைப்பு போட்டு எழுதியிருப்பேன் ஆப்பிள் கத்திரிக்காய் ஆப்பிள் வெண்டைக்காய் ஆரஞ்சு கத்திரிக்காய் ஆரஞ்சு வெண்டைக்காய் இல்லைங்களா இது மாதிரி நடைபெறுவதற்கா ஆம் சார் இதுதான் சார் கார்டிஷன் பெருக்கள் இப்படி தான் நம்ம ஒரு கார்டிஷன் பெருக்களை கொண்டு வந்தாகணும் கார்டீசன் பெருக்கள் என்றால் நம்ம சாதாரண பண்ணுற பெருக்கள் ஓ ரெண்டு 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 நாள் அது மாதிரியான பெருக்கள் அல்ல இது முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி அந்த கார்டிஷன் பெருக்கள் பண்ணுவதுன்ட்டு நம்ம இடத்த என்ன பண்ணலாம் ஆம் கார்டிஷன் பெருக்களின் வரையறை எப்படி நம்ம கார்டிஷன் பெருக்களை டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம் சார் இந்த கார்டிஷன் பெருக்களோ அல்லது உறவுகளும் சார்புகளும் பாடம் படிப்பதற்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சில விஷயம் ஏற்கனவே ஒன்பதாம் வகையில் படிச்சிருக்கணும் என்ன கணங்கள் செட்ஸ் என்றால் என்ன கணத்தை நாம் எவ்வாறு குறிப்பிட வேண்டும் உறுப்புக்கள் அப்படின்னா என்ன கணங்களை எழுதுகிற முறை எப்படி எப்படி நம்ம கணங்களை எழுத முடியும் இல்லையா விவரித்தல் முறைன்னு சொல்லுவாங்க கன கட்டமைப்பு முறைன்னு சொல்லுவாங்க எந்தெந்த முறைகளில் எழுத வேண்டும் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்பதாம் படிக்கும்போது தெரிஞ்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக இது மிக சுலபமாக இருக்கும் சரி நம்ம கார்டிஷன் பெருக்கள் இது எல்லாம் ஒன்பதாம் படித்தது எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சி நான் இதோட டெஃபினேஷன் ஆரம்பிக்கலாம் ஏ மற்றும் பி என்பன இரண்டு வெற்றில்லா கணங்கள் எனில் வெற்றில்லா என்ன சார் அர்த்தம் ஆம் அந்த கணத்தில் ஏதேனும் உறுப்புகள் இருக்குது அப்படின்னா எதுவுமே இல்லைன்னு இல்லை எம்டி செட் அல்ல ஏதோ உறுப்புகள் கொண்ட செட் இருக்குது ரெண்டு செட் இவற்றின் வரிசை சோடிகளின் கணமானது இவற்றின் வரிசை சொடிகள் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா அதன் கனமானது இப்படி இருக்கும் ஏகம பி நமக்கு தெரியும் கோஆர்டினேட் ஜாமெட்ரி ஆயத்தில படிச்சிருப்போம் நம்ம ஒரு கிராஃப் நம்ம போடும்போது எக்ஸ்கம் வய போடுவோம் இல்லையா ஒரு வரிசை சோடின்னு சொல்லுவோம் அதே போலதான் இதன் பெருக்கல் இருக்கும் இப்படி இருக்கும் ஏக பார்த்தோம் இல்லையா ஒரு ஆப்பிளும் கத்திரிக்காவும் அப்படின்னா என்னது ஏகம பி சார் அந்த ஆப்பிள் இருந்தது ஆம் ஏ என்ற செட்டில் இருந்து இருந்தது அதே போல் ஏ என்ற ஒரு உறுப்பு ஏ என்ற கணத்தில் இருந்தும் பி என்ற ஒரு உறுப்பு கேபிட்டல் பி என்ற கணத்தில் இருந்தும் இருக்கும் இல்லையா என இருக்கும் இதை ஏ மற்றும் பி இப்படி இருந்தது அப்படின்னாள் இப்போ நம்ம பார்த்தோம்ல ஏ கிராஸ் பி இஸ்இக்குவல் டூ ஆப்பிள் கத்திரிக்காய் ஆப்பிள் வெண்டங்காய் பார்த்தோம் அதே மாதிரி கமா பி போல் இருந்தாள் நாம் அதை கார்டீஷன் பெருக்கள் என்கிறோம் சரிங்களா இந்த பின்னாடி பார்த்தா அந்த எக்ஸாம்பிளை நல்லபடியாக புரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு கார்டிஷியன் பெருக்கள் அப்படின்றது தெளிவாயிரும் எனவே ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி என்றால் என்ன ஏ கார்ட்டிஷியன் பெருக்கள் பி ஈக்குவல் டு எப்படி சொல்லலாம் அடைப்புக்குள்ளார ஏகமா பி என்ற ஒரு வரிசை சோடி அந்த வரிசை சோடி என்ன ஆம் ஏ என்பது கேபிட்டேலிருந்தும் பி என்பது கேபிட்டல் பியிலிருந்தும் இருக்கப்படும் ஏ கிராஸ் பி என்பதை எப்படி சொல்ல நம்ம ஏ கிராஸ் பி என்றும் சொல்லலாம் அல்லது ஏ கார்டிஷன் பெருக்கள் பி என்றும் சொல்லலாம் இப்போ கிளியர்ல கார்டிஷன் பெருக்கள்லாம் என்ன அப்படின்ட்டு சூப்பர் இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டு போடலாம் ஏ என்ற ஒரு கணம் ஒன்று இரண்டு மூன்று இது என்ன முறை சார் ஆம் இது பட்டியல் முறையில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு கணம் ஏ அடுத்தது பி என்ற இன்னொரு கணம் அதில் பார்த்தீங்கன்னா சின்ன எழுத்துலையே பி இருக்கிறது சரி என்ன பண்ணும் போறோம் உறுப்புகளையும் என்ற கணத்தின் எழுதிடலாம் எழுதிக்கலாங்களா எழுதியாச்சு இப்போ என்ன பண்ணணும் ஆம் எப்படி ஒரு ஆப்பிள் ஒரு கத்திரியா கூட அதே போல ஒன்றை ஏ கூட அப்ப ஒண்ணு கமா ஏ ஒன்று எங்கிருந்து சார் இருக்கு ஏழு இருந்தும் சிறிய ஏ எங்க இருக்கு பி என்ற கணத்திலிருந்தும் இருக்கிறது அதே போல் ஒன்று கமா பி இரண்டு கமா ஏ இரண்டு கமா பி மூன்று கமா ஏ மூன்று கமா பி மிக சுலபமாக ஏ கார்டிஷன் பெருக்கள் பி யை முடித்துவிட்டோம் இவ்வளவுதான் சார் கார்டிஷன் பெருக்கள் சரிங்களா சரி இப்ப அடுத்த தினம் என்ன சொல்ல போறோம் ஏ கிராஸ் பி நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா என்ன வந்து இருக்குது ஒன்னு கம் ஏ ஒன்று பி ரெண்டு ஏ ரெண்டு பி மூணு ஏ மூணு பி வந்து நம்ம இப்போ தெளிவாக பார்த்தோம் இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ ஏ கிராஸ் பி இருக்கு இல்லையா அது ஏ மற்றும் பி என்ற கணங்களுக்கிடையேயான அனைத்து வரிசை சோடிகளின் கணமெனில் இப்ப கணம்தான அதன் முதல் உறுப்பு இருக்கு இல்லையா ஒன்று ரெண்டு மூன்று இது அனைத்துமேங்கிறது எடுத்தோம் ஏவின் உறுப்பாகவும் இரண்டாவது இருக்கு பாருங்க ஏ பி ஏ பி இதெல்லாமே பியின் உறுப்பாகவும் இருக்கும் அப்ப சார் ஏயின் உறுப்பு என்ன ஒன்று ரெண்டு மூணு இல்லையா அப்போ ஏஇ கொல் டு ஒன்று ரெண்டு மூணு அதே போல் சார் பி என்ன வரும் ஆம் ஏ பி இல்லைங்களா சார் இப்போ மூணு ஏ இருக்குதே நம்ம கணத்தில் மூன்று ஏ எழுதலாமான்னா இல்லை நம்ம ஒன்றாவில் படிச்சிருப்போம் ஒரு கணத்தில் ஒரு உறுப்பானது ஒரே தடவை மட்டும்தான் இருக்க முடியும் அதனால் ஏ ஏவை நம்ம ஒரே ஏவை எழுதுவோம் பி எழுதுவோம் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஏ கொடுத்து பி கொடுத்து ஏ கிராஸ் பி கொண்டு வந்தோம் இதில் என்ன பண்ணிருக்கோம் ஏ கிராஸ் பி கொடுத்து ஏ என்னன்னு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா ஏன்னா இது மாதிரியான கேள்விகள் ஒரு இரண்டு மூன்று கேள்விகள் பயிற்சியிலும் எடுத்துக்காட்டுலேயே இருக்குது இரண்டு மதிப்பெண்க்கு சுலபமான கேள்வி கேட்பாங்க ஸோ இதெல்லாம் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா ரைட் சார் இப்போ அடுத்தது மறுபடியும் ஏபி இது இதுக்கு சார் எடுத்துருக்கோம் ஆம் இந்த தடவை நம்ம ஏ கிராஸ் பி பண்ண போகிறதில்ல பி கிராஸ் ஏ பண்ண போகிறோம் பி பிக்ராஸ்னா என்ன முதல்ல பி உடைய உறுப்புக்கள் பெருக்கள் ஏவுடைய உறுப்புக்கள் எழுதிட்டு நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம் ஏக்கமாக ஒன்று ஏக்கமாக ரெண்டு ஏக்கமாக மூணு அடுத்து சார் பிகம ஒன்று பிகம ரெண்டு பிகமாக மூணு முடித்தாச்சிங்களா இவ்வளோதான் சார் பி பிக்ராஸ் ஏ மறுபடியும் பார்க்கலாமே பி பிக்ராஸ் எழுதியிருக்கிறோம் இந்த பி க்ராஸ் ஏல சார் முதல்ல ஏ க்ராஸ் பீயில் நம்ம பார்த்தோம் இப்போ பி க்ராஸில் பார்க்கும்போது இப்போ என்ன சொல்கிறோம் பிஇன் உறுப்பாகவும் முதல்ல இருக்குல்ல ஏ பி இருக்குது பார்த்திங்களா இது பிஇன் உறுப்பாகவும் ஏன்னா பி முன்னாடி இருக்குது ஏ பின்னாடி இருக்கிறதுனால இந்த ஒன்று இரண்டு மூன்று எது சொல்லணும் நம்ம ஏ இன் உறுப்பாகவும் இருக்கும் இப்போ பிஇன் உறுப்பு எது ஆம் ஏ பி ஏனால் பி கிராசியில பி முன்னாடி இருக்கிறதுனால இந்த வரிசை சோடில முதல்ல இருக்கிறது பிஆா இருக்கும் இரண்டாவது ஏவா இருக்கும் அப்போ A, பி தான் என்னவா இருக்கும் இன் உறுப்புகளாகவும் ஒன்று இரண்டு மூன்று எதுன்னு உறுப்பு இப்போ இன் உறுப்பாகவும் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு புரியணும் ஏ B பிக்கும் பி கிராசியாவுக்கும் என்ன வித்தியாசம் புரியணும் சரிங்க சார் அடுத்தது ஏ கிராஸ் பி எழுதியாச்சு ஏவும் எழுதியாச்சு இல்லைங்களா எழுதி முடிச்சதுக்கப்புறம் பொதுவாகவே இந்த ஏ கமா பியும் பிகமாக ஏவும் ஒரே மாதிரி இருக்காது இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பாருங்கள் ஒரு கிராஃப் ஒரு வரைபடத்தில் ஒன்று கமா ரெண்டு ஒரு புள்ளி வைக்கிறோம் ஒன்று கமா ரெண்டு இன்னொரு புள்ளி வைக்கிறோம் ரெண்டு கமா ஒன்றுன்னு வைக்கிறோம் என்னுடைய கேள்வி இந்த இரண்டு புள்ளிகளும் ஒன்றுக்கு ஒன்று மேல் அமையுமா அல்லது இடத்துல புள்ளி வைப்போமா கண்டிப்பாக வேற வேற இடத்துல தான் வைப்போம் அப்ப 1,2 கம்மா ரெண்டும் ரெண்டு ஒன்றாகவே ஆக முடியாது ஒன்னு 1,A ஏவும் இருக்குது ஏ கிராஸ் பி ல இருக்கு ஏகம்மா ஒன்று பாருங்கள் பி கிராஜ்லேயே இருக்குது இது ரெண்டும் ஒன்றாகமா இப்போ நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒன்றாக ஆக முடியாது சமமாக இருக்காது சார் ஆமாம் ஆனால் ஒரு சில இடத்துல சமமாக இருக்கும் எப்போன்னு சொல்ல முடியுமா கொடுத்துருக்காங்க பாருங்கள் குறிப்பாக ஏஐ குல் டூ பி ஏஐ குல் டூ பின்னா என்ன அர்த்தம்

குறுக்கு பெருக்கள் பெருக்கள் எனவும் குறிப்பிடலாம் மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் ஒன்று என்ற ஒரு முழு எடுத்துக்காட்டு இந்த கார்டிஷன் பெருக்களை பொறுத்துதான் இருக்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் படித்த கணம் உட்கணம் இது எல்லாம் படிச்சிருப்போம் டென்த் கிளாஸ்ல கார்டிஷன் பெருக்கள் உறவுகள் சார்புகள் மேத்ஸுடைய ஒவ்வொரு அடுத்தடுத்த நிலையை நோக்கி போகும்போது நைன்த்துடைய கண்டினியூவேஷன் தான் டென்த்து ஸோ நம்ம முன்னாடி கணத்தை பற்றியோ கணத்தை குறிக்கும் முறையை பற்றியோ தெரியல அப்படின்னா பிரச்சனை ஒன்றும் இல்லை சார் திருப்பி வருது ஒன்பதாம் புக்கை பார்த்துக்கோங்க பரிச்சு எழுதுறது முக்கியம்தான் ஆனால் அதை விட மிக முக்கியம் என்ன ஒரு கான்செப்டை தெளிவா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் கார்டிஷன் பெருக்கள் அப்படின்ற அந்த கான்செப்ட் இந்த சொல்லி கொடுத்த விதம் இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனால இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் போடுங்க லைக் போடுறது மட்டும் போதுமா சார் இல்லை நண்பர்கள் கூட ஷேர் செய்யுங்க ஷேர் செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க இந்த காணொலியை பார்த்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய வணக்கம்